ஐஎம்எஃப்க்கு 1.5 பில்லியன் யூரோவை செலுத்த வேண்டிய இறுதி தேதியை கிரேக்கம் தவறவிட்டுள்ளது. இந்த நிலையில் ஐரோப்பிய ஆதரவு ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஏதென்ஸில் கூடியிருக்கிறார்கள். ஐரோப்பாவுடன் சேர்ந்திருப்பதுதான் முக்கியம். ஐரோப்பாவின் விழுமியங்களை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் கிரேக்கம் நேற்றை விட இன்று இன்னும் ஏழை நாடாகியுள்ளது. கடன் மீட்பு திட்டத்தை நீட்டிப்பதற்கு கடன் கொடுத்தவர்களை இணங்க வைக்க கிரேக்கத்தால் முடியவில்லை. இப்போது காலம் கடந்துவிட்டது. பல பில்லியன் யூரோ பணம் கிரேக்கத்துக்கு இனிமேல் கிடைக்காது. இந்த பொருளாதார கொள்கை காரணமாக நாள் ஒன்றுக்கு 59 தொழில் நிறுவனங்கள் மூடப்படுகின்றன, 600 பேர் வேலை இழக்கின்றார்கள். எனவே நாம் மாற்று தீர்வொன்றை கண்டுபிடிக்க வேண்டும். ஐரோப்பாவின் கோரிக்கைக்கு ஆம் என்று பதிலளிப்பதுதான் ஒரே மாற்று தீர்வு. சர்வதேச நிதியுதவிகள் எல்லாம் துண்டிக்கப்பட்ட நிலையில் இப்போது கிரேக்கம் இன்னும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. ஐரோப்பிய மத்திய வங்கிக்கு செலுத்த வேண்டிய இன்னொரு கடன் தொகைக்கான தவணை இந்த மாதத்தின் கடைசியில் நெருங்குகிறது. அதனையும் செலுத்த முடியாமல் போனால் யூரோ வலயத்திலிருந்து கிரேக்கம் வெளியேறுவது இன்னும் உறுதியாகிவிடும்.